வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த சீசனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிருணி பழத்தையும் திராட்சையும் வச்சு எப்படி டேஸ்டியான ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஹீட்டையும் நல்லா குறைக்கும். இந்த கிருணி பழம், கிரேப்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த ஃப்ரூட்ஸை நிறையா எடுத்துக்கோங்க. இந்த சீசனில் தான் கிருணி பழம் நமக்கு நிறைய கிடைக்கும், கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கிருணி பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிருணி பழத்தை, சின்ன கிருணி பழம் இது, கட் பண்ணி வச்சுருக்கேன். பால் ஒரு கப் எடுத்திருக்கேன், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், லெமன் ஒன்று, இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, அவ்வளோதான். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஜூஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். பாதி லெமன் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி. இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சையோட தோல், அதோட சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது கிருணி பழ ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண கிருணி பழத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லா பாலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ மீதி உள்ள பாலெலாம் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிருணி பழம் ஏற்கனவே லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருந்தது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள். இதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். 2 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளரில் கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். இன்னொன்றில் கிருணி பழ ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். மேலே ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான 2 ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஜூஸு, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ஃப்ரூட்ஸ் அப்படியே அரைச்சிருக்கோம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ஜூஸ் எல்லாம் நிறையா செஞ்சு குடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.